ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு பாசமிகு நேசமிகு வணக்கம் சொல்லி இன்றைக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓமில் நிறைவாக நாம் சிந்திக்கவிருப்பது ஆரம்பிக்கும் போது தன் தமிழ் மூதாட்டி ஆகிய கன்னியாகுமரி அதில் ஆரம்பித்து காசி விஸ்வநாத பெருமான் ஒன்று கன்னியாகுமரியும் மற்றொன்று காளிக்கட்டம் என்றும் சொன்னாரே அந்த காளிக்கட்டத்திலே சென்று நிறைவு செய்ய போகிறோம் அன்பர்களே உங்கள் ஆசியிலே ஒரு பெண்ணானவள் ஈரத்தோடு தான் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல வீரத்துக்கும் சாட்சியானவள் தான் பெண் இது எதை பார்த்தா தெரியும் பராசக்தியின் பிள்ளை பாரதி சொல்கிறான் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி துமிர்ந்த ஞான செருக்குனா ஒருத்தர் வந்து கேட்டார் செருக்குன்ற வார்த்தை கர்வமாச்சே ஞான செருக்குனா அது அல்ல நமக்கு தெரிந்ததை இன்னொருவர் சொல்லும்போது கூட அந்த விஷயத்தை எனக்கு தெரிந்த விஷயம் என்று சொல்லாமல் பணிவோடு எந்த பெண் இருக்கிறாளோ அதற்கு பெயர் தான் திமிர்ந்த ஞான செருக்கு என்பது அப்படி ஒரு பெண் வீரத்தோடு வாழ்ந்தாள் என்றால் அது சாட்சாத் மதுரை மீனாட்சி தான் மங்களமாக சிந்திக்க வேண்டும் என்றால் நம்ம மதுரைக்கு நம்ம போயிட்டு வந்துட்டா நம்மளுக்கு எத்தனை பொருள் கொடுத்தாலும் அது ரெண்டாவது பட்சம்தான் மொதல் பொருள் என்ன அம்மா மதுரைக்கு போயிட்டு வந்தீங்களா அதுவும் இந்த அற்புதமான மங்களமான அம்மனை வழிபடும் மாதத்திலே நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வந்தீங்களா கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அருமையாக தாலி கயிறு கொடுப்பீர்களா என்று தாம் ஒவ்வொருவரும் பிரசாதத்தை கேட்போம் பிரசாதத்தை கொடுப்போம் அம்பாளின் வரப்பிரசாதம் எதுவென்றால் அனைத்து மங்களங்களும் அடங்கிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரமானது மதுரை அதனால தான் தூங்காத நகரம்னு பேர் ஏன் மீனாட்சிக்கு மீனாட்சின்னு பேருன்னா மீனானது தன் கண்களை இமைக்காது எப்படி ஒரு வீட்டில் அப்பா அம்மா இமைக்காமல் குழந்தைய பார்க்குறாங்களோ அப்படித்தானே 24 மணி நேரம் கடிகாரம் எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அப்படித்தான் ஒரு தாய்க்கு குழந்தையை தெரியும் அப்பாவுக்கு குழந்தையை தெரியும் ஆனால் குழந்தைக்கு கடிகாரம் மாதிரி அப்பா அம்மாவை தெரியுமான்னு நம்மளுக்கு தெரியாது சில வீடுகளில் தெரியும் சில வீடுகளில் தெரியாது ஆனால் தாயும் தந்தையும் ஆனவள் எப்படி மீன் கண்களை இமைக்காதோ அப்படி குடும்பத்தை காக்கின்றாள் அப்படித்தான் சர்வ வல்லமை படைத்த ஒரு அற்புதமான பெண்மை புரட்சி தெய்வமாகிய மதுரை மீனாட்சியானவள் மீன் எப்படி இமைக்காதோ அப்படி இமைக்காது உலக உயிர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஏதோ சௌக்கியமாக இருக்கோம்னா அம்மாளுடைய கண்கள் மீனாட்சி செய்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கணும் அந்த தைரியத்தில் நம்ம கொஞ்சம் சௌக்கியமாகவே இருக்கலாம் அந்த மதுரை மீனாட்சி 2-3 அற்புதமான சக்தி ரீதியான சரித்திரத்தையும் சாத்திரத்தையும் நமக்கு சொல்லித்தருகிறாள் ஒரு பெண் நாட்டை ஆண்டாள் என்பது நமக்கு முன்னோடியாக இருப்பது மதுரை மீனாட்சி தமிழ் போல நாட்டை ஆள்கின்றாள் ஏன் தமிழை சொல்கிறேன்னா தமிழம்மனை பற்றி பேசக்கூடிய விழா இது அதனால் சொல்லுகின்றேன் எப்படி தமிழ் தா மீ இழுன்னு எழுதி பாருங்கோ தா என்பது வல்லினம் மீ என்பது மெல்லினம் இழி என்பது இடையினம்
மூன்று இனங்களிலிருந்தும் தமிழுக்கு ஒரு வார்த்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, மோகோ மொத்த மனிதர்களே, நீங்கள் ஒவ்வொரு இனமாக பிரிந்து செல்லாதீர்கள். வல்லினம் மெல்லினம் இடையினம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து வைத்துத்தான் இந்த தமிழை உருவாக்கினோம். தமிழ் எப்படி இன இணக்கம் கொண்டு வார்த்தையிலே இருக்கிறதோ அப்படி வாழ்க்கையிலும் ஒன்றுபட்டு வாழுங்கள் என்று தமிழ் என்னும் வார்த்தை நமக்கு சொல்லுகிறதோ அதைத்தான் அந்த தமிழாட்சியும் சொல்லுகிறது. மீனாட்சியின் ஆட்சி வல்லினம் கொண்டு சாதிக்க வேண்டியவற்றை வன்மையாக சாதிப்பாள், மெல்லினம் கொண்டு தடவ வேண்டியவற்றை மெல்லினமாக சாட்சி செய்வாள், இடையினமாக அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அப்படியும் உதவி செய்வாள். அப்படித்தான் நம்மளுடைய வரலாற்றிலே ஒரு அற்புதமான கதை உண்டாம். அப்படியே மீனாட்சி வலம் வந்து கொண்டிருக்கும் போது எல்லோரும் மீனாட்சிக்கு வாழ்க வாழ்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓரமாக அவள் கண்கள் ஒன்றை தேடுகின்றன. ஒரு அற்புதமாக பூஜை பொருள்கள் விற்கும் தோழன் எதுவுமே சொல்லவில்லை. அவள் கண்கள் அவனை மட்டுமே பார்க்கின்றன. வாழ்க என்று சொல்லவில்லை. அந்த வாழ்க என்ற கோஷத்துக்கு மயங்கினாலோ இல்லையோ, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவனின் குறை என்னவென்று தெரிந்து கொண்டாள். அவனுக்கு அவனுடைய பூஜை பொருட்கள் விற்கவில்லையாம், அது ஒன்றுதான் கவலையாம். உடனே அத்தனை பூஜை பொருட்களையும் தான் வாங்கி கொண்டு தன்னுடைய அரியணைக்கு பயன்படுத்த சொல்லி கட்டளையிட்டாள். பார்த்தாள், மறுநாள் வலம் வருகின்றாள். அந்த பூஜை பொருட்கள் விற்கும் தோழனை உற்று பார்க்கின்றாள். அவன் மீனாட்சி வாழ்க என்று சொல்கின்றான். காரணம், அந்த குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் குறையில்லாமல் எவள் ஈரத்தோடு ஆட்சி செய்கின்றாளோ அவள்தான் வீரமுள்ளவள். ஆக ஈரமும் வீரமும் வேறுபட்ட வார்த்தை அல்ல, ஒன்றிலிருந்து ஒன்று முளைக்கும் வார்த்தைகளாக இருப்பதனால்தான் சாட்சாத் மீனாட்சியானவள் மங்களமாகவும் இருக்கின்றாள், மானுஷ்ய புரட்சி செய்த உண்மையான பெண்ணாகவும் இருக்கின்றாள். அதனால தான் தண்டமாணி தேசிகர் அருமையாக ஒரு பாட்டு பாடினார், பாண்டிய குமாரி பவானின்னு பாடினார். இந்த பாட்டை மறந்துட்டு தமிழம்மனாகிய மீனாட்சியை நம்ம பாராட்டிட முடியுமா? அற்புதமாக எல்லோரும் கேட்டு ரசித்த பாட்டு, அதை வைத்து அவளை அர்ச்சிப்போம். அந்த அர்ச்சித்த பயன் நமக்கு கிடைக்கட்டும். ஜெகஜனி கல்யாணி, ஜெகஜனி சுகபாணி 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 கல்யாணி, ஜெகஜ ஜனனியாக இருந்து மதுரையை ஆண்ட மீனாட்சி, அவள் கல்யாண காட்சியும் நமக்கு அற்புதமாக ஒரு ஓம் சக்தி தத்துவத்தை சொல்லுகின்றது. அன்பர்களே, அந்த தமிழுக்கே அவள் புது விளைவுகளை நிறைய கொடுத்தவளாக இருப்பதனால்தான் சங்கத்தமிழ் இருக்கக்கூடிய மதுரையிலே
காட்சி கொண்டு நமக்கு எல்லோருக்கும் அருள் தந்து கொண்டிருக்கிறாள். அந்த தூங்காத நகரத்திலே அவளுடைய கல்யாணம் நடந்த இடம் அந்த வைகை. அதற்கு வேகவதி என்றும் கிருத்தமாலை என்றும் பல பெயர்கள் இருந்தாலும் அவளுடைய கல்யாண தத்துவத்தை சொல்லுமா போல அந்த வைகைக்கு தமிழ் பெயர் கிடைக்குமாறு இட்டிருக்கின்றாளே. அது எப்பேற்பட்ட சக்தி! அற்புதமான நதி அல்லவா? அதற்கு வைகை என்று பெயர் வந்ததன் காரணம் என்ன தெரியுமா? அதிலே ஒரு சமயம், ஒரு சாத்திரம், ஒரு கருத்து, ஒரு தமிழ், ஒரு கருத்து, கண்ணான கருத்து இருக்கிறது அன்பர்களே. என்ன தெரியுமா? பொதுவாக வைணவபரமாக வாழ்ந்தவர்கள் மீனாட்சியின் கல்யாணம், வைணவபரம், சிவபரம் இரண்டும் சேர்ந்தது தானே, அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அந்த நதிக்கு மதியோடு அந்த பெயரை வைத்ததன் காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே வைணவபரமாக வாழ்ந்தவர்கள் தான் செல்ல விரும்புவது வைகுந்தம், சிவபுரமாக வாழ்ந்தவர்கள் தான் கடைசியிலே செல்ல விரும்புவது கைலாயம். வைகுந்தம், கைலாயம், முதல் எழுத்தை அப்படியே போட்டு பாருங்கள், வை கை. ஆக வை கை என்று பெயர் வைத்ததன் காரணமே அற்புதமாக திருமாலையின் தங்கையாகிய மீனாட்சிக்கும் சோமசுந்தர பெருமானுக்கும் அங்கு அற்புதமான திருமண காட்சி இருப்பதனால், காட்சி மட்டுமல்ல ஓடும் நதியின் காட்சியும் தமிழின் பெயரை தாங்கியிருக்கிறதே. அதனால் தான் பாரதி தமிழ்கண்ட பொருணை என்று சொன்னாரோ என்றெல்லாம் நமக்கு நினைக்க தோன்றுகிறது அன்பர்களே. அப்பேற்பட்ட தமிழச்சியாக அவள் இருப்பதனால்தான் பிற்காலத்திலே அற்புதமாக குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடுகின்றார். அன்பர்களே, இந்த சம்பவத்திலிருந்து ஒன்றை நான் சொல்ல நினைக்கின்றேன். தெய்வம் அப்படியே சர்வ வல்லமை பொடுத்த தெய்வ காட்சியாகவே நமக்கு வந்துவிடாது. சின்ன குழந்தையாக வரலாம், தோழனாக வரலாம், தோழியாக வரலாம். அதனால தான் கண்ணன் என் தோழன், கண்ணன் என் காதலன், கண்ணன் என் குரு, கண்ணன் என் ஆண்டான், கண்ணன் என் சீடன் என்று எல்லாவற்றையும், கண்ணன் என் சேவகன், வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட நமக்கு அற்புதமான கடவுளாக தோழியாக இருக்கலாம் என்றெல்லாம் கூட சொல்லுவார்களே. அப்படித்தான் பாரதி கண்ணன் என் தோழன், கண்ணன் என் தோழி என்றெல்லாம் பாடினான். அப்படித்தான் இங்கு ஒரு அற்புதமான சம்பவம், குமர குருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடுகிறார். என்ன ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள். தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடகின் பயனே, நரை பழுத்த துறை தீன் தமிழ் ஒழுக நரும் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தோழும் வருள கோவில் கேற்றும் விளக்கே, வளர்ச்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே, எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திடும் உயிரோவியமே, மதுகரம் வாய்மடுக்கும் குழற்காடேந்துமிழ வஞ்சக்கொடியே வருகவே, வஞ்சிக்கொடியே வருகவே, மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே, வருகவே வருகவே. ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று குமரகுருபிரான் அற்புதமாக மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடும் போது எப்படி வருகின்றாள்? சின்னஞ்சிறு பெண் போலே. ஏன் சொன்னேன்னா, குழந்தை கூட தெய்வமாக வரும். தெய்வம் தெய்வ மாதிரி வராது, அதுதான் தெய்வம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்னு சொன்னாங்களே, ஒரே காரணம், குழந்தையின் உள்ளத்திலே காட்சியிலே வினயம் கிடையாது, தெய்வத்திடமும் வினயம் கிடையாது. அதனால் தான் குழந்தையும் தெய்வமும் காட்சி தந்து குமர குருவரருக்கு என்ன சொத்து தருகின்றார்கள் பாருங்கள். பெண்
நான் முதலிலே சொன்ன மாதிரி காளிக்கட்டம் சென்று மீண்டும் நாம் இங்கு திரும்ப வேண்டும். அன்பர்களே, காளிக்கட்டத்திலே பகவான் ராமகிருஷ்ணர் சாட்சாத் காளியின் பித்தனாகவே வாழ்ந்தார். எப்படி தெற்கு முனைக்கு கன்னியாகுமரியோ, அப்படி வடக்கு முனைக்கு காளிக்கட்டம் காளி. எல்லாரும் அவரை சொல்வது காளிப்பித்தர். எப்படி அபிராமி பட்டரை சொன்னாங்களோ அப்படி காளிப்பித்தர். எதனால் அவருக்கு அப்படி ஒரு பக்தி கிடைச்சது? அன்போடு பேசுவார் காளியிடம். காளியிடம் சென்று அந்த கருவறைக்குள்ளே சென்று அந்த ஒரு சிறு ஒடுக்கமாக இருக்கும் கருவறைக்குள்ளே காளியின் சிலையை பார்த்து, இவர் பூஜிக்கக்கூடிய அர்ச்சகர் தானே, என்ன கேட்பார் தெரியுமா? காளி, ரொம்ப நாளாக காற்று வராத இந்த கருவறைக்குள்ளே இருக்கிறாயே, உனக்கு புழுக்கமாக இருக்கிறதா? இரு, அடியேன் விசிறுகின்றேன் என்று விசிறி எடுத்து அம்பாளுக்கு வியர்க்குமாம். இது யாருக்கு தோணும்? தாய்க்கு தாயல்லவா தோணும். தாய்க்கு ஒரு தாய் இருந்தால் அவளுக்கு தோணும். ஆக சாட்சாத் காளி அவள்தான். அதை நிரூபிக்கிறது இந்த வார்த்தை. அம்மா காளி உனக்கு வியர்த்து, ஒன்று மகன் செய்வான் அல்லது அம்மா செய்வா, அப்படிதான் செய்ய முடியும், உனக்கு வியர்த்திருக்கிறதா என்று விசிறி கொண்டு விசிறுவார்களா? இதுதான் பகவான் பரமஹம்சரின் பக்தி. இன்னொன்று நிவேதனம் எடுத்துன்னு போவார். இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். நிவேதனத்தை கையில் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நிவேதனம் வைப்பார். ஆனால் காளி சாப்பிட மாட்டாள். காளி எப்படி கல்சிலை ஆயிற்றே, அவள் எப்படி சாப்பிடுவாள்? அப்போ ஒரு நாள் அதுக்கு பேசுகிறார். இந்த பேச்சில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து பாருங்க. காளி, உனக்கு நிதமும் பூஜையில் நிவேதனம் கொண்டு வைக்கிறேன். ஒரு நாள் அம்மா, ஒரு நாள் கூட ஒரு கவளம் கூட எடுத்து வைத்து சாப்பிட மாட்டேன் என்கிறாயே. ஒருவேளை உனக்கு இந்த பக்தன் மீது சந்தேகமா? ஒருவேளை நீ அதை சாப்பிட்டு விட்டால் மறுவேளை இந்த பித்தன், இந்த பைத்தியம், இந்த மனிதன் உனக்கு வைக்க மாட்டான் என்று நினைக்கிறாயா? இல்லை அம்மா. காளி, நீ சாப்பிடு, சாப்பிட்டு கொண்டே இரு. உனக்கு போகத்தான் மிச்சம், நான் வைத்து கொண்டே இருப்பேன். சாப்பிட மாட்டாயா? ஒன்று செய்கிறேன், நான் உனக்கு தாயாகி நீ எனக்கு குழந்தையாகு, உனக்கு ஊட்டுகின்றேன் அம்மா என்று சிலையிடம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான சித்தராக, காளியின் பித்தராக வாழ்ந்ததனால்தான் பிற்காலத்திலே ஒரு வார்த்தை கேட்கின்றார், ஹே காளி எனக்கு காட்சி கொடு. காட்சி கொடுப்பாளா? உடனே அப்படி பக்குவப்படுத்தி காட்சி கொடுத்துருவாளான்னு ஒரு கேள்வி எங்கிருந்தோ வரும். இரண்டாவது நாள், காளி காட்சி கொடுப்பாயா? கொடுக்கவில்லை. மூன்றாவது நாள் ஒன்று சொல்கிறார், ஹே காளி காட்சி கொடு, நீ காட்சி கொடுக்கவில்லை என்றால் இந்த வாளால் என் கழுத்தை வெட்டி கொள்வேன் என்று முற்பட்டு வாளை எடுத்து கழுத்தை முற்பட்டு வெட்ட வரும்போது சாட்சாத் காளி காட்சி அளிக்கிறாள். பஞ்சசூலம் என்ன, கழுத்தில் திருமங்கல்யம் என்ன, பாம்பு மாலை என்ன, வலது கையிலே திரிசூலம், வலதுகால் தாமரையிலே, இடதுகால் சிங்கத்தின் மேல் கருணை கண்கள், புன்னகை உதடு, மரகத பச்சை புடவை, இது போதுமல்லவா? இந்த காட்சியைத்தான் காளிப்பித்தராக இந்த பகவான் பரமஹம்சர், கடவுளை காட்டுவாயா என்று தன் கண்முன்னே வந்து அமர்ந்த சிஷ்யன் சுவாமி நரேந்திரருக்கு முடியாது. கடவுளை காட்டுவாயா என்றாய் கேட்கிறாய், காட்ட முடியாது ஆனால் உணர்த்த முடியும் என்கிறார். ஒரு நாள், இரு நாள், மூன்று நாள், பல நாள் சோதனை. மார்பின் மீது கை வைக்க அப்படியே பிரபஞ்சம் சுழல்கிறது. அந்த காட்சி கிடைத்து விட்டது சுவாமி நரேந்திரருக்கு. விவேகானந்த பெருமானுக்கு, ஓஹோ காளியை உணர்ந்து விட்டேன் என்று தன்னை மறந்த லயத்திலே இருக்கின்றார். காளியை உணர்ந்து விட்டார். அன்பர்களே, இந்த சக்தி பாரம்பரியம் பாரதிதாசன், அவருக்கு குரு பாரதியார், பாரதியாருக்கு குரு நிவேதிதா, நிவேதிதாக்கு குரு சுவாமிஜி விவேகானந்தர், அவருக்கு குரு சுவாமி பரமஹம்சர், பரமஹம்சருக்கு சாட்சாத் காளி. அவள்தான் ஆடி மாதத்து நாயகி. எங்கேருந்து புறப்பட்டு வந்த அக்னி குஞ்சு எங்கெங்கு காணினும் சக்திகளா என்று பாரதி தாசனை பாட வைத்தது. ஆக காளியின் காட்சி யாருக்கும் கிடைக்கவில்லை என்று நாம் கவலைப்பட வேண்டாம். பாரதியார் பாட்டால் எழுதி வைத்தார். அந்த காட்சியை பாடி உங்களிடமிருந்து நாங்கள் அன்போடு விடைபெறுகிறோம். அன்பர்களே, என்ன காட்சி தெரியுமா? அதில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கின்றார், காளியை கண்ட விதம் எப்படி இருந்தது? இன்பமாகிவிட்டாய் காளி, என்னுள்ளே புகுந்தாய், பின்பு நின்னை அல்லால் காளி, பிரிது நானும் உண்டோ, யாதுமாகி நின்றாய் காளி, எங்குமே நிறைந்தாய் வீடு நன்மையெல்லாம் காளி, தெய்வ லீலை அன்னோ.
அன்பிலே காளி நிலைத்து வாழ்கின்றாள், ஆடியிலே நிலைத்து வாழ்கின்றாள். பாடுவோம் அந்த பாடலிலும் அவள் நிலைத்து வாழ்கின்றாள். நமக்கு எதெல்லாம் சக்தி தெரியுமா? துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி கிளியே, அந்த அன்புக்கு அழிவில்லை காண். அந்த அன்புதான் சிவம், அந்த அன்புதான் சக்தி. இதுதான் அம்மனின் பெருமை, அம்மனின் அருமை, அம்மன் நமக்கு புரியும் கருணை மழை என்று சொல்லி, அன்பான ஜெயா டிவி நிர்வாகத்திற்கும் அனைத்து நேயர்களுக்கும் மகத்தான நன்றி உரித்தாகட்டும். சக்தியின் அருள் பொங்கட்டும். இறைவி இறையவன் இரண்டும் ஒன்றாய்.